This video is sponsored by Ace23. Click the link in description and you can play with rupees 25 to win 50 lakhs. இப்ப இருக்கிற பல பேருக்கு ஹீரோயின்ஸ் மேல பயங்கர க்ரஷ்லாம் இருக்கும். அந்த வரிசையில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பல பேரோட ஒரு க்ரஷ்ஷாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நேரம் படம் மூலியமா நம்ம கோலிவுட்க்கு நஸ்ரியா அறிமுகமானாங்க. அதுல பாக்க ரொம்ப கியூட்டா ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்கல்ல. ஃபஹத் ஃபாசில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நஸ்ரியா செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் இப்போ மறுபடியும் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நஸ்ரியாவை பார்க்கும் போது நம்ம நஸ்ரியாவா இது அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வருதுங்க. ஏன்னா நம்ம நஸ்ரியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரொம்ப கியூட்டான ஒரு ரோல்லயே பாத்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல செம கிளாமரா கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு மாடர்ன் டிரஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு பயங்கரமா இருக்காங்க. அன்வர் ரஷீத் இயக்கி இருக்கிற இந்த ட்ரான்ஸ் படத்துல நஸ்ரியா அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபஹத் ஃபாசில் கூடதான் ஜோடியா நடிக்கிறாங்க. நஸ்ரியாவை பேஸ் பண்ணிதான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்ல ராஜா ராணி நையாண்டி இந்த மாதிரி சில படங்கள்ல மட்டும்தான் நஸ்ரியா நசீம் நடிச்சிருக்காங்க. அண்ட் போன வருஷம் பிரதீவ்ராஜ் கூட சேர்ந்து கூடே அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் நடிச்சிருந்தாங்க. நஸ்ரியாவோட கோலிவுட் என்று இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இந்த ட்ரான்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம நஸ்ரியாவை செம ஸ்வீட்டான கேரக்டர்லயே பார்த்துட்டோம். ஆனா இந்த படத்துல ஒரு போல்டான ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பல பேரோட க்ரஷ்ஷா இருந்த நஸ்ரியா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்னா 28 வருஷம் கழிச்சு இவங்களும் ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க. 1986ல டிஆரோட மைதிலி என்னை காதலி படம் மூலமா நம்ம அமலா கோலிவுட்க்கு என்ட்ரி ஆனாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரஜினி சார், கமல்ஹாசன் சார், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு 80ஸ்ல நிறைய வெற்றி படங்கள்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல இருந்து அப்படியே தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்ல நடிச்சாங்க. அண்ட் நாகார்ஜுனா சார கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறமா அமலா நம்ம தமிழ் சினிமா பக்கம் வரவே இல்ல. அண்ட் இப்போ 28 வருஷம் கழிச்சு மறுபடியும் அமலா நம்ம கோலிவுட்க்கு நடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அமலா சோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இளையராஜா சார் அண்ட் பாரதி ராஜா சார் மீட் பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா சார் அண்ட் இளையராஜா சார் ரெண்டு பேரும் நிறைய படங்கள்ல சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சில இஷ்யூஸ் காரணமா ரெண்டு பேரும் மீட் பண்ணவும் இல்ல பேசவும் இல்ல. ஆனா இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணிருக்காங்க. கார்ல ஒன்னா டிராவல் பண்ணிருக்காங்க. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து பாரதி ராஜா சார் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேரும் பண்ணிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இரண்டு இதயங்கள் இணைந்தன. இயலும் இசையும் இணைந்தது, இதயம் என் இதயத்தை தொட்டது, என் தேனியல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல உலக நாயகன் கமல்ஹாசன் சாரோட பர்த்டே வரப்போது, சோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் 9ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான இசை விழா நடத்த போறாங்களாம். அந்த ஃபங்க்ஷன்ல கூட இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மீட்டிங்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சோ இதனால அவங்க ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் செம ஹாப்பியா இருக்காங்க.